ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தீபாவளிக்கு என்ன பலகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்குறீங்களா? கடலை மாவு அல்வா. ஊற வச்சு பால் எடுத்து செய்ய வேண்டியது இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்வாவுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், சீனி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்க்கறதுக்கு 2 ஏலக்காய், முந்திரி பாதாம் 4 எடுத்து வச்சுருக்கேன், நெய் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 4 பொருள் மட்டும் போதும். பாத்திரத்தில் ஸ்டவ்வில் முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீனியை உருக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுருந்தா 1 கப் சீனி அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க, சீனி கரைஞ்சால் போதும். அதனால் பாகுப்பதம் சரியில்லாமல் போயிடுச்சு, ஸ்வீட் நல்லா வரலைங்கிற டென்ஷனே இல்லை. அதோட 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். சீனி நல்லா உரியிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. எடுத்து வச்சுருந்தா 1 கப் கடலை மாவை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கடலை மாவை வறுத்து எடுத்துக்கிட்டுலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும், இல்லாட்டி மாவு கருகிட்டு அல்வா டேஸ்ட் மாறி போயிடும். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் எடுத்து வச்சுருந்த 1/2 கப் நெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டும் வச்சுக்கலாம், கடைசியாக சேர்த்துக்கலாங்க அந்த நெய்யை. இப்போ அந்த நெய்யில் ஏற்கனவே 1 நிமிஷம் போல் வறுத்தி எடுத்து வச்சுருந்தேன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாகணுங்கிறது இல்லைங்க, மாவை உடனே சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அந்த மாவு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு திக்காயிட்டு கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டைமும் எடுக்காதுங்க. நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருக வச்சுருந்த சீனியை அதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சட்டுன்னு சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாங்க. முதல்ல உருக வச்சுருந்த பாதி சீனியை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உடனே சேர்த்துட்டா கட்டியாயிரும், நமக்கும் கிளறது சிரமமாக இருக்கும். அதனால் பாதி பாதியாக சேர்த்துக்கிட்டா ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ மீதமான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்க 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. கடலை மாவில் செஞ்சதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எந்த அல்வாவாக இருந்தாலும் நெய் பிரிஞ்சு வரணுங்க, அதுதான் பக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளோட கடலை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை மேலே தூவிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.